நாகர் சக்தி பெண்கள் அசோசியேஷன் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் இணைந்து சென்னை டி நகரில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினார்கள். தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு அமைப்புகள் பொங்கல் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சென்னை தியாகராய நகர் ராஜபிள்ளை தோட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பில் தலைவர் கலா, துணைத் தலைவர் சித்ரா, செயலாளர் கலைச்செல்வி, பொருளாளர் ராதா, உறுப்பினர்கள் மல்லிகா, தனலட்சுமி, சுபாஷினி, ஜெயா மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இணைந்து பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். இப்பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். மேலும் 75 மகளிர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது. இப்பொங்கல் விழாவில் அன்னை தெரசா சமூக சேவை மையம் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் சி விஜயலட்சுமி மற்றும் 133வது வட்ட கம்யூனிட்டி ரிசோர்சஸ் பர்சன் கலைச்செல்வி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இந்த பொங்கல் விழாவில் தமிழ் அரசி மகளிர் சுய உதவி குழு தலைவி கலா, உறவுகள் மகளிர் சுய உதவி குழு தலைவி பிரியா, புன்னகை மகளிர் சுய உதவி குழு தலைவி கலைச்செல்வி, 12-star மகளிர் சுய உதவி குழு தலைவி அனிதா, ஸ்ரீ ஜெயதுர்கா மகளிர் சுய உதவி குழு தலைவி மல்லிகா உட்பட அனைத்து குழுக்களின் மகளிர்களும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனிதா. நான் மகளிர் குழு தலைவி வி அனிதா, 12-star குரூப்ல இருந்து. நாங்கள் ஒன்று கூடி திருமதி விஜயலட்சுமி அவர்களும் வடிவா மற்றும் அவர்களும் அன்னை தெரசா சமூக மையம் குழுவிலிருந்து சிறப்பு விருந்தினராக அழைத்து இப்பொங்கல் திருநாள் ஃபங்க்ஷனை நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடி அதற்கான எல்லா வேலைகளும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு கேம், மியூசிக் சேர், இந்த மாதிரி எல்லா சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபுட்டு எல்லாமே செலிப்ரேட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இக்குழுவை வந்து மேம்படுத்துறதுக்காகவும்
இன்னும் சிறப்பான வழியில நடத்துறதுக்காகவும் ஆலோசனைகள் நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். இந்த போகி திருநாளில் அனைவருக்கும் வேலைகள் இருந்தும் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அவர்கள் இந்த நேரத்தில் இந்த போகி திருநாள் நேரத்தில் குடும்பத்திற்கு தேவையானது கறி சாப்பாடு சமைத்து இன்று சாப்பிட்டு இருப்பார்கள். பெண்களுக்கு அதுதான் இன்று வேலை. வீடு வாசல் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து அவர்கள் சிறப்பாக செயல்பட்ட நேரம் வீட்டில் இருக்க வேண்டிய நேரம். ஆனால் வந்து இந்த நான்கு மகளிர் குழுக்களும் ஒன்று சேர்ந்து அனைத்து பெண்களும் இந்த கேம்க ஆடும்போதும் இந்த அவங்களுக்கு வந்து இந்த பிரைஸ்ங்க கொடுக்கும்போது புத்தாடைகள் கொடுத்து அந்த பரிசுகள் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. பெண்கள் மீண்டும் மீண்டும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்கள் பின்தங்கிய நிலையில் இல்லை என்பதற்கு இந்த அம்மாவும் சாட்சி, இங்கே இருக்கிற மகளிர்களும் சாட்சி. இதை அனைத்து அரசாங்கமும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இதை கவனிக்க மாறும் மற்றும் மகளிர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் நான் வந்து அன்னை தெரசா சமூக சேவை மையம் நிறுவனர் மற்றும் தலைவர். நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாங்கள் வந்து நான் இங்கே வந்து 133 டிவிஷன், இது 10th ஜோனு ராஜபிள்ளை தோட்ட ஏரியாவில் வந்து 4 குழுக்கள் இருக்காங்க. 4 குழுக்களில் வந்து 75 மகளிர் வந்து கலந்துட்டாங்க. முதியோர் வந்து 10 பேர் கலந்துட்டாங்க. இதில் என்னென்னா சிறப்பாக வந்து இந்த பொங்கலை கொண்டாடணும் சொல்லிட்டு நாங்கள் திடீர்னு 2 நாள் முன்னாடி தான் இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இதில் என்னென்னா 75 பெண்கள் வந்து கலந்துட்டாங்க. நாகர் சக்தி பெண்கள் சங்கமையில் வந்து கலந்துட்டுருக்கோம். அதில் யார் யார்னா தலைவர் வந்து கலாவும், செயலாளர் கலைச்செல்வி, துணை செயலாளர் சித்ரா, பொருளாளர் வந்து ராதா, உறுப்பினர் வந்து தனலட்சுமி, டி மல்லிகா வந்து அவங்க உறுப்பினர், அப்புறம் வந்து ஏ சுபாஷினி வந்து அவங்களும் உறுப்பினராக இருக்காங்க, முனியம்மான்றவங்க வந்து முதியோராக இருக்காங்க, எங்கள் வந்து கமிட்டியில் வந்து அவங்க ஆலோசகராக இருக்காங்க. இதில் என்னென்னா நாங்கள் வந்து இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் வந்து விஜயலட்சுமி வந்து அவங்க வந்து அன்னை தெரசா சமூக சேவை மையத்தில் வந்து டாக்டர் விஜயலட்சுமி வந்து நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கோம். செயலாளர் வந்து கலைச்செல்வியும் கலந்துட்டுருக்காங்க, பொருளாளர் வந்து வடிவாம்பால், அப்புறம் வந்து மொத்தம் ஒரு 80 மகளிர் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். உறுப்பினர் வந்து ஜயாவும் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. இது சிறப்பாக இந்த நேரத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. பொங்கல் விழா வந்து அனைவரும் சேர்ந்து ஒன்றா கூடி எல்லாரும் வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பரிசு பொருட்கள் கொடுத்துருக்கோம், கேம்ஸ் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து உதவி நலத்திட்ட உதவி நாங்கள் இதில் வழங்கியிருக்கோம். இந்த நாங்கள் பண்ண முதல் ப்ரோக்ராம் இதனால இதுக்கு வந்திருந்த அறக்கட்டளையிலேருந்து வந்திருந்த விஜயலட்சுமி மேடமுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் மக்கள் சார்பாகவும் சிஓ வந்து அனிதா வந்து அவங்க சிஆர்பியாக இருக்காங்க, அவங்க பொண்ணு, அவங்களும் வந்து கலந்துட்டுருக்காங்க. இந்த விழாவை வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம். இந்த தை நாளை இந்த தைப்பொங்கல் வந்து நாங்கள் என்றைக்கும் வந்து மறக்க மாட்டோம். இந்த அளவுக்கு அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக கொண்டாடுவோன்றது வந்து இதை வச்சு எங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் ஒரு முன்னோடியான மகளிராக வந்து நாங்கள் விளங்குவோம் என்று தெரிவிச்சுக்கோம். இதோட அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.